பூமியின் அழிவை உறுதிப்படுத்தும் விடயங்கள் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழ இருக்க red color பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க bell icon சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகம் மற்றும் அதன் உயிரினங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அல்லது முழுமையாக அழியும் என்று நம்புவார்கள். அதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் தான் நடக்கும் என்றும் உலகம் அழியும் கதைகள் எல்லாம் பொழுதுபோக்கிற்காக கேளிக்கப்பட்ட பொருளைகள் என்றும் நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அதே வேளையில் உலகத்தையும் அதிலுள்ள உயிரினங்களையும் அழிக்கக்கூடிய சில உண்மையான சக்திகள் இருக்கிறது என்பது உண்மையே. அந்த சக்திகள் எல்லாம் வெறும் கணிப்புகள் இல்லை, ஒரு வகையான எச்சரிக்கைகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படியான உலகின் இறுதியினால் நிர்ணயிக்கும் மாபெரும் அச்சுறுத்தல்களை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டெட் ஆஃப் த சன். கிட்டத்தட்ட அனைத்து வகையான உயிரினங்களுக்கும் தேவையான ஆற்றலை வழங்கிக் கொண்டிருப்பது சூரியன் தான். ஆனால் சூரியனுக்கும் ஒரு முடிவு காலம் என்பது தான் உண்மை. இன்று தொடங்கி 5 பில்லியன் ஆண்டுகளில் சூரியனின் ஆயுட்காலம் முடிவடைகிறது என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். அவ்வாறாக சூரியனின் ஆயுட்காலம் முடிவடைந்த பிறகு பூமியானது இருளில் மூழ்கிவிடும். அதனால் பூமியின் இயக்கம் நின்று அதனால் பூமியின் அனைத்து உயிரினங்களும் அழிந்துவிடும். கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்பது பசுமையிலா விளைவு எனப்படும் இயற்கை விளைவு தான் உயிரினங்களின் ஆதாரமாகும். பசுமையிலா விளைவின் குறைபாட்டானது பூமியை சுற்றியுள்ள ஒரு தடித்த போர்வியை உண்டாக்கும். அதனால் அதிகப்படியான வெப்பத்தையும் உலக வெப்பமாயதலையும் கவலைக்கிடமான உயரத்தில் நிறுத்தும். இதனால் துருவ பகுதியில் உள்ள பன்னிக்கிட்டைகள் அனைத்தும் உருகி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு உண்டாகும். மேலும் கடல் மட்டம் உயர்ந்து பல நாடுகள் மூழ்கும் அபாயம் உள்ளது. ஸ்மால் பிளானட் கோலிட் வித் எர்த். 10 ஹிரோசிமா அணுகுண்டுகள் சக்திக்கு இணையான குறுக்கோள்களின் மோதல் பூமி கிரகத்தோடு இணைய அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்படியாக மோதல் நடந்தால் 300 கிலோமீட்டர் சுற்றளவு பகுதி பாதிப்புகள் நிகழும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிறுக்கோள் மோதல் மட்டும் இல்லாமல் விண்கற்களும் பூமியில் மோத அதிக வாய்ப்புகள் உண்டு. இப்படியாகத்தான் பூமியில் ஏற்கனவே ஒரு விண்கற்கள் விழுந்ததால் டைனோசர்கள் அழிந்தது என்பதும் நமக்கு தெரிந்ததே. நியூக்ளியர் வார். உலகின் விபரீதமான ஆயுதங்களில் முதலிடத்தில் இருப்பது அணு ஆயுதம்தான். நொடியில் பல நகரங்களை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது அணு ஆயுதங்களாகும். வெடிப்பு சேதம், அணு தாக்கம், நீண்டகால கதிர்வீச்சு அளவு, தாவர மரணம், கருப்பு மலை, சாம்பல் மூட்டம், ஓசன் படல குறைவு போன்ற பெரும் பாதிப்புகளை அணுகுண்டுகள் ஏற்படுத்தும். ஏற்கனவே 3 உலக போர் ஏற்படும் சூழல் அடிக்கடி நிலவுகிறது. ஒருவேளை 3 உலக போர் ஆரம்பித்தால் உலக நாடுகள் அனைத்தும் தங்களிடம் உள்ள அணுகுண்டுகளை உபயோகப்படுத்தும். அதனால் உலகத்தில் உள்ள 90% பகுதி அழிவுக்கு உள்ளாகி உலகமே மொத்தமாக அழிய வாய்ப்புள்ளது. சூப்பர் வால்கனோ டிசர்டர். சூப்பர் எரிமலை வெடிப்பானது தட்பவெப்ப நிலையில் தீவிர உறுதியற்ற நிலையிலே உருவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது சாம்பல் மூட்டம், அதிகப்படியான மேகங்கள் உருவாகுதல், அமிலமலை பொழிவு, ஓசோன் படலம் குறைவு, தாவர அழிவு, கடல்வாழ் உயிரினம் அழிவு போன்றவற்றைகளை சூப்பர் வால்கனோ வெடிப்புகள் ஏற்படுத்தும். சுமார் 27,000 ஆண்டுகளுக்கு முன்பு நியூசிலாந்தில் சூப்பர் வால்கனோ வெடிப்பு ஏற்பட்டது என்பதும் அடுத்து இது எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன இந்த பூமி அழிவை பற்றின உங்களது கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேல் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.